வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் ஆட்ஸு ஷோ ஆகும், அதை எப்படி தடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷனோ இல்லை பேரண்ட்ஸோ நாங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு சம்மந்தமில்லாத ஆட்ஸு, தேவையில்லாத ஆட்ஸ்லாம் உங்களுக்கு ஷோவாகும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகிடும். அந்த இமேஜை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த ரெண்டு செட்டிங்ஸ். நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இமேஜை காப்பாற்றிக்கலாம். வாங்க முதல்ல செட்டிங்ஸில் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள்னு சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அவுட் ஆஃப் ஆட்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன், நீங்களும் ஆஃப் பண்ணுவீங்க. ஆனில் இருந்தால் முதல்ல ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் அட்வர்டைஸிங் ஐடின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. வீக்லி ஒன் டைம் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் இதை ரீசெட் கொடுத்துருங்க, அப்போ தான் நல்லது. இது வந்து அவுட் ஆஃப் ஆட்ஸ் அதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுளில் வந்து என்ன ரிலேட்டடாக பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோவாகிட்டே இருக்குன்ட்டு அதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கிங்க. நான் க்ரோம் யூஸ் பண்ணுறதுனால நான் க்ரோமில் உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன். இதில் மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே ஷோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சைட் செட்டிங்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துமே குக்கீஸ்ன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அலோ குக்கீஸ் தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, எல்லாருமே அதை சேஞ்ச் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆட்ஸ்லாம் உங்களுக்கு ஷோவே ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லோரும் ஆனில் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, கம்பல்சரி ஆப்பில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பாப்அப் அண்ட் ரீடைரக்ட்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணிடுங்க, இது வந்து ஆஃப்லேயே தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தேவையில்லாத ஆட்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகாது. இந்த செட்டிங்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைலை ரீசார்ட் பண்ணிடுங்க, கம்பல்சரி ரீசார்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டோட வரேன். சி யூ, பை பை.